இறங்கி வாய மாலதி, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லை ஜெயந்தி, நான் கண்ட நேரத்தில் காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஆமாம், பிஏ பாஸ் பண்ணிட்டேன், இனிமே என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்யறது, எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும். ஆ, அப்படியான ஊர் போனதும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் மில்லிலேயே ஒரு வேலை கொடுத்துட சொல்கிறேன். நிஜமாவா ஜெயந்தி? பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டியாம்மா? பாஸ் பண்ணிட்டேம்மா. அம்மா, இவ என் கிளாஸ்மேட் மாலதி, இவ அப்பாவுக்கு ரங்கபுரத்தில் ஒரு பெரிய மில் இருக்கு. நமஸ்காரம். சரி ஜெயந்தி, நேரமாச்சு, நான் வர்றேன். சரி மேல். சரியா? எங்கம்மா போகணும்? பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர் வீடு இருந்தா அங்க போகணும். சீக்கிரம். உங்களுடைய முதல் கடமை பப்ளிக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது. நீங்க கேட்ட 10 ரூபாய் புறப்படுங்க. எப்படி இருக்கு இப்ப? கொஞ்சம் பரவாயில்லை. சந்தோஷம். இத பாருங்க, உங்க பணம்.
இந்தாங்க மாணிக்கம், உங்களுக்கு ஒரு காகிதம் வந்திருக்கு. அன்புடைய தம்பி மாணிக்கத்திற்கு அண்ணன் சரவணன் எழுதியது நலம். இப்பவும் வீட்டில் அம்மா குழந்தைகள் யாவரும் சுகட்சேமம். செல்வி லட்சுமி பெரிய மனுஷி ஆகிவிட்டார். நாளை மறுதினம் சடங்கு வைத்திருக்கிறது. நீ அவசியம் உடனே புறப்பட்டு வரணும். இப்படிக்கு சரவணன். வாழ்த்துக்கள் மாணிக்க வாசகம், வாழ்த்துக்கள். ஒரு நல்ல செய்தி, நீ நம்முடைய தொழிற்பள்ளி அரசாங்கத் தேர்வில் முதலாவதாக தேறியிருக்கிறார். கைதட்டினால் மட்டும் போதாது, இவரை போல் நீங்களும் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏழை குடும்பத்தில் பிறந்து தனது சுய உழைப்பினால் எந்த வேலை செய்தாலும் இழுக்கல்ல என்ற உயர்ந்த லட்சியத்துடன் உழைத்து அதில் வரும் ஊதியத்தைக் கொண்டு கல்வியை பயின்றார். உலகில் தானும் மனிதனாக வேண்டும் என்ற ஒரே ஊக்கத்தில் முன்னுக்கு வந்திருக்கிறார். இவரோடு பழகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாணிக்கமாக திகழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, நண்பர்களே, எனக்காக நீங்கள் காட்டும் உற்சாகத்தைக் கண்டு உண்மையிலேயே என் உள்ளம் பூரிப்படைகிறது. ஆனால் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை நாம் எல்லோரும் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாரத நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு இளைஞனும் உழைப்பின் மேன்மையை உணர வேண்டும். நாட்டுக்கு சேவை செய்வதையே தனது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். கல்வி, கைத்தொழில், விவசாயம், வாணிபம் ஆகிய எல்லா துறைகளிலும் நமது நாடு முன்னணியில் நிற்க வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதே எனது ஆசை. வணக்கம். இது உனக்கு இல்ல தம்பி, இது லட்சுமிக்குடா. லட்சுமிக்கு லட்சுமிக்கா ரொம்ப நல்லா இருக்கு. அவ பெரியவளாயிட்டாடா. தை பிறந்ததும் அவளை ஒருத்தன் கையில ஒப்படைச்சாகணும். லட்சுமி, ஏமா அங்கேயே நின்றுட்டு இருக்கேன், வா சித்தப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. சித்தப்பா. யம்மாடி, இந்த இதை இப்பவே தூக்கி வச்சு பழகிக்க. அண்ணி, அண்ணன் எங்க? வில்லு விடுற நேரமாச்சு, இப்ப வந்துருவாங்க. வாடா தம்பி, வா வா வா. சௌக்கியமா இருக்கியா? எவ்வளவு நாளாச்சப்பா உன்ன பாத்து. ஏய், என்ன நிக்கிற? போய் வெண்ணி போடு. அவன் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான்? அவன் குளிச்சுட்டு சாப்பிடட்டும். எல்லாம் போட்டாச்சு. ஆமா, ஏண்டா மாணிக்கம், நீ பள்ளிக்கூடம் விலாசம் கொடுத்திருந்திய, அங்க நீ எப்படி படிக்கிற? சம்பளம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ற? நான் காரணம் கூட அனுப்புறது இல்லையே. படிக்கிற நேரத்துல படிப்பேன், பாக்கி நேரத்துல ரிக்ஷா எடுத்து சம்பாதிப்பேன். என்ன ரிக்ஷா எடுக்கிறியா? எம்மா கேட்டியாமா? உன் மகன் ரிக்ஷா எடுக்கிறானா? ஏண்டா, நான் செத்தா போயிட்டேன், நான் உயிரோட இருக்கிறது, நீ ஏண்டா மாடாட்ட வண்டி எடுக்கணும்? இல்ல நான் கேட்கறேன் அண்ணா, உங்களுக்கு தெரியாதது இல்லை. இதுல ஒண்ணு கேவலம் இல்லையே, ஓட நடக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யறோம். மனிதன மனிதன் இழுத்தா தப்பு இல்லைன்னு, ஏமாற்றினாதான் தப்பு. நாம ஏண்டா ஏமாத்தப்படுறோம்? நம்ம காலடி மண்ணில் மிதிச்சவனு கூட அந்த புத்தி வராது. என்னமோ, இப்பவாவது வந்து சேர்ந்தானே. மாணிக்கம், எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் வராம இருப்பேன். லட்சுமிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதாம்மா. சரி சரி, நீ குடிச்சிட்டு போய் சாப்பிடு, காலையில சீக்கிரம் வந்திருக்கணும், விருந்தாளிகள்லாம் சடங்கு வந்துருவாங்க.
வாங்கம்மா. என் தம்பி மாணிக்கம், தெரியுதுல்ல? ஏன் தெரியாது, நல்லா தெரியுதே. மாணிக்கம், இவங்க மகன் நடராஜனுக்கு தான் நம்ம லட்சுமியை பேசிருக்குது. ஓஹோ, வாங்கம்மா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என் மருமக நான் இப்படி நின்றுட்டே பாக்குறேன். ஆமா, ஏங்க நடராஜன் உங்க கூட வரல? இல்ல, அவன் எங்க வரப்போறான்? அவன் தான் வெக்கப்பட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கானே. ஏன் மரகதம், எப்ப முகூர்த்தம் பாத்திருக்க? கை பிறந்ததும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை நடத்திடு. நீயாவது நானாவது, உங்க பையன் நடராஜன் கதவு ஓரமா நின்று எட்டி பார்த்துட்டு ஓடுறான். டேய், கொண்டாக்கி பார்க்க வரவன் தைரியமா ஆம்பளை சிங்க மாதிரி இல்லடா வரணும். நடராஜா கொஞ்சம் முன்னால நடராஜா லட்சுமி யார் வந்திருக்காங்க? மேனேஜரையா வாங்க. என்ன சரவணா, சடங்கெல்லாம் நல்லபடியா நடந்ததா? நல்லபடியா நடந்தது. மாணிக்கம் ஓடியா, சந்தனம் கொடு. என் தம்பி மாணிக்கம், மேனேஜரையா. வணக்கம். முதலாளி குடிச்சு சொன்னாங்க, நான் கூப்பிட்டிருந்தேன், அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேலையோ? ஆமாமா, அவரு வந்திருப்பாரு. அவர் பொண்ணு மாலதி படிப்பு முடிஞ்சு பட்டத்துல வந்திருக்கு இல்ல, அதையும் கூட்டிக்கிட்டு கார்ல எங்கயோ போனாரு. ஆமா, ஏமா மாலதி, இதுதான் பரீட்சையை போட்டு விட்டுட்டியே, கல்யாணத்துக்கு என்ன சொல்ற? உங்க அத்தை வேலை கடைசா செய்துட்டே இருக்காங்க. போங்கப்பா, அத்தான் எப்ப பார்த்தாலும் புஸ்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணிங்கன்னா பொண்ணா பிறக்க கூடாது, புஸ்தகமா பிறக்கணும். ஏன் தரப்பாவா? இல்லீங்க, எலி தொல்ல ஜாஸ்தியா இருக்குது. பூனை மாதிரி கத்துனா எலி எல்லாம் ஓடி போயிருக்கு. சமய கட்டு பக்கப்பா, உன் சட்னி பண்ணி கொடு. கேளு, அப்படி கேளு. நம்ம மில்லில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பங்களாவில வேலை வேணும் வந்து வந்து அலைஞ்சான். போனா போதும் வேலை கொடுத்தேன். அப்பா, வேலை என்னது நினைவு வந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி பிஏ பாஸ் பண்ணிருக்கா, சாட் அண்ட் டைப் ரைட்டிங் கூட தெரியும். அவளுக்கு நம்ம மில்லிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துடணும்ப்பா. இப்போ ஏதுமா வேலை? இல்லப்பா, நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். சரியான்னு சொல்லுங்கப்பா, ப்ளீஸ். சரி. அம்மா அம்மா, வேலை கட்டி அம்மா. என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே, என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே. என் அன்னையே உமையே, என்னை நீ என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே. என் அன்னையே உமையே, என்னை நீ என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே. சின்ன வயது முதல் உன்னையே நம்பினே, சின்ன வயது முதல் உன்னையே நம்பினேன். சினந்தனை அடித்தாலும்
கரிந்தெடு தனைத்தாலும் சிலந்தனை அடித்தாலும் கரிந்தெடு தனைத்தாலும் இனி என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே என் அன்னையே உமையே என்னை நீ என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே மூடமதி கொண்டுன்னை நோவதென் பேதமை உன் வினையால் இந்த துன்பங்கள் விளைந்திட மூடமதி கொண்டுன்னை நோவதென் பேதமை என் விதியால் என் விதியால் இடராயிரம் சூழினும் செய்ய முடியாது ஏன் முடியாது அவசியம் ஏற்பட்டால் பல் சக்கரங்களை மட்டுமல்ல இந்த மிஷினை கூட இங்கே செய்து விடலாம் என் தம்பிங்க என்னோட மில்ல சுத்தி பார்க்க வந்தான் மணிக்கம் முதலாளி என்னப்பா உன் தம்பிங்கிற அவன் மிஷினே செய்யறாங்க ஆமாங்க
அவன் பட்டணத்துல மெக்கானிக் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிருக்கானுங்க. ஓ, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்களா? என்னங்க இங்கிலீஷ்ல ரெண்டு எழுத்து படிச்சுட்டா இந்த மாதிரி பெரிய மிஷின் எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்கிறீங்களா? தம்பி, இது பென்சில் பிடிச்சு எழுதுறது இல்ல, பல் சக்கரம். இதுல விளையாடினா பல்லு போயிடும். மேனேஜரையா, நான் சொல்லிட்டேன், இவங்க பேச்செல்லாம் கேட்டா லட்சம் ரூபாய் மிஷின் பாழாயிடும். மெக்கானிக் சொல்றது நியாயம்தான் சார். நாம சீனைக்கே ஆர்டர் கொடுத்துருவோம். நம்ம ஒரு தொழிலாளிகளுக்கு இன்னும் ஒரு பின் கூட ஒழுங்கா செய்ய தெரியல, ஏன் நம்ம மிஷினே செய்யறாங்களாம். சார், மன்னிக்கும், உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் இப்படி பேசுறது அழகா இல்ல. உலகம் புகழும் தாஜ்மஹால கட்டினானே அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? தன்னிழல் தரையில் விழாத தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினானே அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இல்ல, 1200 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய காவேரிக்கு கல்லணை போட்டானே அவன் தான் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இத்தனை அற்புதங்களை செஞ்சது நமது இந்திய தொழிலாளி சார். இன்ஜினியரிங் திறமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சளைச்சவன் இல்லை. ஆனா உங்க பாட்டங்காலத்தை பத்தி ஏன் ஏன் பேசுற? இப்ப என்ன நம்ம நிலைமை? இப்ப ஒண்ணு கெட்டு போகல. தொழிலாளர்கள் செய்ய தயாராதான் இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஒரு சின்ன பல் சக்கரம் உடஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. காரணம், நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, பிரத்யா கையையே எதிர்பார்த்து பழைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் 2 மாசம் இல்ல மூடவும் 2000 தொழிலாளர்களை வேலையை விட்டு நிறுத்த கூட தயாரா இருக்கு. செய்யட்டும் செய்யட்டும். இனிமையா இல்ல
உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுமா? நான் என்ன சாதாரண ஒரு தொழிலாளி தானே. இல்ல, ரிக்ஷா எடுக்கிறீங்க, தொழில் பள்ளிக்கூடத்துல மாணவனா இருக்கீங்க, ஓடாத மிஷினை ஓட வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் மேடையில ஏறி இசை கச்சேரி கூட பண்ணிடுவீங்கன்னு தோணுது. என்ன ஒரு பகல் வேஷக்காரன்னு சொல்லாம அப்படியே கௌரவமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க செய்யறது அப்படி இருக்கு. ஆமா, உண்மையிலேயே நீங்க யாரு? இது என்ன கேள்வி? நான் சாதாரண ஒரு மனுஷன். அப்படின்னா என்னை பத்தி என்னதான் நினைக்கிறேன்? ஒரு தெய்வ பிறவின்னு நினைக்கிறேன். இப்ப என்ன ராகம் வாசிக்கணும்? தோடி சங்கராபுரணம், கல்யாணி, பைரவி, பயங்கரி, நிரந்தரி, சங்கரி. ராகம் பேர் சொல்லும் போதே நல்லா வாசிப்பீங்கன்னு தெரியுது. இப்ப 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 என்ன ராகம் வாசி காமிக்கணும் சொல்லு. ஏதாவது வாசிங்க. ஏதாவது ராகம், ஏதாவது. உங்களுக்கு தெரியாத வித்தியே கிடையாது. ஒண்ணு உண்டு, யாரை அவங்க முகத்துக்கு நேரா புகழ தெரியாது. அப்போ நான் புகழ்ந்தேனா? பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நாளைக்கு தான் நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஆமா. இந்த மில்லிலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், நீங்க இங்கேயே இருப்பீங்கன்னு நினைச்சேன். அவங்க எனக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம். ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பகல் வேஷக்காரனை மறந்துட மாட்டிய. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிய. நீங்க நிச்சயம் நாளைக்கு ஊருக்கு போகணுமா? உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன். என்ன இதெல்லாம்? என்ன கேட்டா? உங்க அண்ணனை கேளு. அண்ணா, என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லடா. என்னண்ணா, அண்ணி பூசணிக்காயெல்லாம் கொண்டுட்டு வந்து சுத்துறாங்க, ஒண்ணும் இல்லைங்க. இந்த கல்லுக்கு தப்புனாலும் தப்பலாம், இந்த பொல்லாத கண்ணுக்கு மட்டும் தப்ப முடியாது தம்பி. அவங்க யாராவது உன்னை பார்த்து திருச்சி போட்டிருந்தாங்கன்னா? கொஞ்சம் எப்படி வாங்க. ஏன் தம்பி? அதெல்லாம் ஒண்ணு கேட்க கூடாது. அண்ணன் பக்கத்துல இருந்து எனக்கு எவ்வளவு புகழ் வந்தாலும் அவ்வளவு நீங்களும் அண்ணியும் கொடுத்த பிச்சை தான். சரி சரி.
நான் மன்னிக்கும். அம்மா, தம்பி கொஞ்சம் துன்னூர் படுமா? ரெண்டு ரெண்டு கண்ணாட்டம் நல்லா இருங்கடாப்பா. தம்பி, முதலாளி உன்னை நாளை காலையில வீட்டுக்கு வர சொன்னாரு, போய் பாரு. ஒரு காலனாவ கடலை கொடு. மாமா வந்தானா? இல்லம்மா. அவன் இன்னைக்கு வந்தானா வீட்டுக்குள்ள விடாத. நாலு மாசமா ஒரு காலனா கூட குடுக்கல. அவன் பொட்டர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பீடியும் சிகரெட்டும் சீட்டாட்டமா தொலைக்கிறான். அவனை உள்ள விடாத. இது எங்க அக்கா வீடு தானே, நான் அப்படித்தான் வருவேன். நீ யாருடி கேக்கன? அக்காவா? அக்கா தம்பி சம்பாரிச்சு தானே குடுக்கறாரு. காலிப்பையன், அவனால காலனாவுக்கு வழி உண்டா? இந்த பூ நீ தான் தலையில ஒரு வண்டி பூ வச்சிருக்கிய, இது என்ன செய்யறது? சரி, எங்க அக்கா வச்சுக்க சொல்லு. எங்க அக்கா வச்சுக்கோ, நம்ம கல்யாணத்துக்கு இருக்கட்டும். இந்த வடைகள் வடையல் வடையல் போட்டுக்க. இந்த ரொட்டி கொண்டு போய் நாய்க்கு போடு. நாய்க்கா? அதுகிட்ட இருந்தாலும் எடுத்துட்டு வரேன், நீ தின்னு. இத பார், ஒரு பொட்டி. இந்த பொட்டியில விரல் சாயம், உதட்டு சாயம், தலைக்கு தைலம், கண்ணுக்கு பிசினி, முகத்துக்கு மாவு. போதும் போதும், உன் பவுடரும் நீயும். அம்மா பணம் கேக்குறாங்களே, என்ன செய்வியா? பணமா? எதுக்கு பணம்? காதலுக்கு வேண்டியது காசா பணமா? ஒரு கட்டழகி ஒரு கட்டழக, ரெண்டு பேர் இருக்கும் போது காசு எதுக்கு? அது உங்க அக்காவுக்கு தெரியலையே. அது கிடக்குது பிசாசு. உன்ன வீட்டை விட்டு விரட்ட சொல்லிருக்காங்க. இப்போ உண்மையாவா? ஆமா. நிஜமாவா? ஆமா. நான் போயிடுவேன். ஒரு காதலியை காதலன் தவிக்க விட்டு போக கூடாதே, அது நம்ம தமிழ் பண்புக்கே விரோதமாச்சேன்னு நின்னுகிட்டு இருக்கேன். அதனால பரவாயில்ல, நீ போ. போயிடுவேன், நிச்சயமா போயிடுவேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட அந்த பக்கம் வரமாட்டேன். நீ கட்டுமா போகட்டுமா, நெஞ்ச திறந்து காட்டட்டுமா? நீ கட்டுமா போகட்டுமா, நெஞ்ச திறந்து காட்டட்டுமா? அக்கறக்காரனுக்கு அத்தனை கோபம் ஆகுமா? அக்கறக்காரனுக்கு அத்தனை கோபமாகுமா? மாமா, பாப்பா மெத்த மீது படுத்த போதிலும் நிதிர வல்ல மாமா. மெத்த மீது படுத்த போதிலும் நிதிர வல்ல மாமா. உனக்கு புத்தியே இல்ல மாமா, ஒரு யுக்தி நான் சொல்லலாமா? ஒரு யுக்தி நான் சொல்லலாமா? பத்து பேர் முன்னே மாலை போடவே பணத்தை தேட வேண்டாமா? பத்து பேர் முன்னே மாலை போடவே பணத்தை தேட வேண்டாமா? காதல் முத்தி பழுத்து போன பின் காசு கென்னடி ஜோலி. காதல் முத்தி பழுத்து போன பின் காசு கென்னடி ஜோலி. கழுத்தில் கட்ட வேணுமோ தாலி, சும்மா கரும்பு திங்கவோ கூலி? சும்மா கரும்பு திங்கவோ கூலி? காத்திராது என் ஆத்திரம், இனி கம்ஹியர் போவோம் ஜாலி. நிதானி மாமா. சரி சரி பாப்பா.
பக்கம் வந்து நீ கைய போடுறே மாமா, பைய பைய என் பக்கம் வந்து நீ கைய போடுறே மாமா, அம்மா வைக போகுறே மாமா, இப்போ மையல் மீறிடலாமா, செய்யும் காரியம் செய்திடாமலோ தையலை தொடலாமா. அண்ணமே உனக்காகவே என்னை முன்னமே படைச்சாண்டி, அண்ணமே உனக்காகவே என்னை முன்னமே படைச்சாண்டி, அவன் முடிச்சும் போட்டு வச்சாண்டி, சும்மா மோடி செய்கிறதேண்டி, சும்மா மோடி செய்கிறதேண்டி, என்னமோ கதை சொல்லுறாய் இதை ஏழை நான் அறிவேண்டி, என்னமோ கதை சொல்லுறாய் இதை ஏழை நான் அறிவேண்டி. பந்தல் போடணும் பந்தி வைக்கணும் பாலிகை முளைக்கணும், ஒரு தாலியும் கட்ட வேணும் கொஞ்சம் மேளமும் தட்ட வேணும். அந்த நாள் மட்டும் உந்த நாசையை அடக்கியும் கொள்ள வேணும், அந்த நாள் மட்டும் உந்த நாசையை அடக்கியும் கொள்ள வேணும். போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா. ஏ பாப்பா, என்னடி இது ஆட்டமும் பாட்டம் ஒரே அமக்கலமா இருக்கு. நான் இல்லம்மா, மாமா தான். வணக்கக்கா. வணக்கம். வணக்கம். நல்ல மாம காரணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல, கைய கொடுத்துட்டு இப்படி ஆடுறான். ஏகாயகா நீ ஆடாத, பூமாதேவி என் மேல கோவிச்சுக்குவா. ஏண்டா உனக்கு வெக்கம் இல்ல? வெக்கத்துக்கு மரியாதை கொடுத்தானே கொல்ல பக்கம் வர்றேன். மனுஷன் அந்த பக்கத்தான் போவேன். ஏய் அங்க என்னடி பார்வை? வா 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 வா. அடக்கி யாக்கடி. ஐயோ பேயடி பேயடி யாக்கடி.